டிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இது வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல், கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா, அம்மாவின் கைமண மாராசுவை நிகழ்ச்சியில. இன்னைக்கு என்ன சமைக்க போறாங்கன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு குறிப்போட தான் ஆரம்பிப்போம். சோ இன்னைக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காவை பத்தி. சோ வெள்ளரிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சோ வெள்ளரிக்காய் வந்து யூஸ்வலா இந்த வெயில் காலத்துல எல்லாருமே இந்த குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அது நீர்க்காய் அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்றா இந்த டீஹைட்ரேஷன் இல்லாம கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ் கொஞ்சம் வந்து நீர்க்காய் தான் இது. அதையும் தாண்டி இதுல இருக்கக்கூடிய இந்த கூலிங், நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோ இல்ல வேற ஏதாவது அந்த கூலிங்கை விட இது இயற்கையா கொடுக்கக்கூடிய கூலிங் இருக்கு பாத்தீங்களா, பாடியினுடைய டெம்பரேச்சரை வந்துட்டு ஈக்குவல் பண்றது, அது வந்து வெள்ளரிக்காய் அதிகமா கொடுக்குது. சோ வெள்ளரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் அண்ட் பிஞ்சு வெள்ளரிக்காய் மெல்லிசா இருக்கும் பாத்தீங்களா. இதுல எந்த வெள்ளரிக்காய் எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனா பெரிய வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா சமையலுக்கு எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே சின்ன வெள்ளரிக்காய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம சும்மா கடிச்சு சாப்பிடறதுக்கு சாப்பிடலாம். அண்ட் அதே வந்து கண்ணுக்கு வைக்கிறதுக்கு, கண்ணுக்கு வைக்கும் போது என்னன்னா, நம்ம பாடியிலேயே வந்து ஓவர் ஹீட்டா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பிரெயின் அண்ட் ஐஸ். சோ ஏன்னா எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால. சோ தூங்கும் போது மட்டும் தான் நம்ம வந்து கண்களை வந்து மூடி இருப்போம். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல, இப்ப எல்லாரும் மொபைலை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறதுனால கண்ணுக்கான நர்வ்ஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடும். சோ அதனாலதான் நம்மளுக்கு அதிகப்படியா வந்து ஒர்க் பண்றதுனாலயும் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாவும் போகாது. சோ அதிகமா ஒர்க் பண்ணிட்டு பிளட் சர்க்குலேஷன் போகலன்றதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டார்க் சர்க்கிள் வராது. அண்ட் அதுவும் இல்லாம கண்ணு வந்து ஓவர் ஹீட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு பாடியில வந்துட்டு அந்த ஹீட்னஸ் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதை கம்மி பண்றதுக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து கண்ணு மேல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ கண்ணு மேல வச்சுன்னா ரொம்ப அப்படியே வச்சுட்டே இருக்கணும், ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். அது நீங்க பெரிய வெள்ளரிக்காய் வச்சுன்னா ரொம்ப நல்லது, சின்ன வெள்ளரிக்காவும் நீங்க வந்து வைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது இன்டேக் எடுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய விட்டமின் டி, இ அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு தேவையானது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் பாடியினுடைய ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்றதோட சேர்த்து இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகப்படியா வந்து பாடி பிளட் அந்த ஆக்டிவ்னஸ் அந்த எனர்ஜி பூஸ்டரா வந்து உங்களுக்கு இருக்குது. சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காவை குழந்தைங்க சும்மா சில பேர் சாப்பிட்டு கடிச்சு தூப்பி போட்டுருவாங்க. அப்படி இல்லாம அவங்க சாப்பிடுற விதமா நீங்க அது ஜூஸாவும் பண்ணி தரலாம். சோ கண்டிப்பா இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்மளுடைய சித்ரா அவர்கள் என்ன சமைக்க போறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சித்ரா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, சோ இன்னைக்கு நம்மளுடைய வசந்த் டிவி நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கேரட் அல்வா பண்ண போறோம். ஸ்வீட், சூப்பர் யம்மி ஸ்வீட். டெஃபினெட்லி அல்வானாலே ரொம்ப நல்லா இருக்கும், அது கேரட் ஹெல்தியான ஒரு அல்வாவா இருக்க போகுது. சோ கேரட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கேரட், பால், முந்திரி, நெய், சர்க்கரை, பாதாம், ஏலக்காய் தூள். ஓகே, ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான். சோ தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்குது. சோ இப்ப வந்து குக்கிங் ஆரம்பிச்சிடலாமா? ஏதாவது அரைக்கிறதுக்கு அப்படி இல்ல, அரைக்கிறதுக்கெல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா குக்கிங் தான். இது இது ஓகேவா இல்ல? இல்ல, இது ஓகே. இது ஓகேங்களா? ஓகே. சோ கேரட் அல்வான்னு சொன்னதுல இருந்தே வாயில எச்சு ஊறுது. சோ கேரட் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்களே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒன்னொன்னு சாப்பிடுற விதமா தான் இருக்குது. முந்திரியா இருக்கட்டும், பாதாமா இருக்கட்டும், கேரட் அப்படி பச்சையாட்டலாம். அது வந்து அந்த ஆரஞ்சு கலர் பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சட்டி சூடாகிறதும் நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய கிச்சன் கில்லாடிகள் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் சானிடைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நார்ம்ஸ் படி தான் எங்க ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது. சோ தொற்று காலத்திலயும் சரி, தொற்று இல்லாத நேரத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய நார்ம்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நடங்க. சோ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துக்கிறோம்? இப்ப வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பாதாம வந்து கட் பண்ணி வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்துட்டு உடைச்சுக்கலாம். குடுங்க பாதாம், நான் கட் பண்றேன். அப்படி சும்மா ரெண்டு மூணா கட் பண்ணி போட்டா போதும். இப்படி கொஞ்சம் ரொம்ப பெருசு பெருசாவே இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ரொம்ப சின்ன சின்னதா ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அந்த முந்திரி பாதாம் தான். இதுல வேணும்னா கூட நம்ம மத்த வால்நட் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதுல சஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். சஃப்ரான் யூஸ் பண்ணும்போது நீங்க அதை கொஞ்சம் பால்ல ஊற வச்சுட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த கலர் இன்னும் இதுவே கொஞ்சம் ஆரஞ்சு கலரா இருக்கும். சஃப்ரான் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நெய் நல்லா சூடாயிருச்சு, காஷ்யூ நட் சேர்த்தலாம்.
போடட்டுமா? போட்டுருங்க. இப்போ இப்படி முந்திரி கலரே மாறிடுச்சு. ஆ இல்ல, பாதாம் போட்ட உடனே நம்ம எடுத்துடலாம். அது ரொம்ப பாதாம் எப்படியும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, அதனால நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை சட்டி சூடாயிடுச்சு. சோ சட்டி வந்து சர்ன்னு இதுவாயிடும், கருகிடும். ஓகே, சோ முந்திரியும் பாதாமும் நல்ல நெய் விட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்ப அதே சட்டில இத அப்படியே வச்சிடலாம். அதே சட்டில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவது நம்ம மறுபடியும் தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இல்ல, மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துட்டே தான் இருக்கும், அப்பதான் அது நல்லா இதாகும். இப்போ ஒரு கப் அளவு கேரட், அதாவது 1/2 கிலோ கேரட் அளவுக்கு துருகி வச்சிருக்க கூடிய அளவுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேரட் பொதுவா வந்து நீங்க கேரட்டை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் அதை பீல் பண்ணிடுவாங்க. அது ஆக்சுவலா ரொம்ப பீல் பண்ணக்கூடாது. பீல் பண்ணீங்கன்னா அதுல உள்ள எனர்ஜி இருக்காது, அந்த பீலிலையும் கொஞ்சம் சத்து இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அப்படி நெய்யிலே நல்லா வதக்கும் போது பால் ஊத்தி வேக வைக்கும் போது சீக்கிரம் குக் ஆயிரும். ஃபுல்லாவுமே பால்ல தான் நம்ம வேக வைக்க போறோம். இதுக்கு தண்ணியே ஆட் பண்ண கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இதை நீங்க வந்து யூஸ்வலா பால்ல செஞ்சா சீக்கிரத்துல இல்ல, நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒண்ணும் செய்யாது. 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சோ இன்னும் கலர் வந்து மாறணும், நல்லா வந்து கேரட் வந்து குக் ஆகணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கை மனு மாறா சுவை நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கை மனு மாறா சுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு கேரட் அல்வா வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்வீட்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட்ல கேரட் அல்வா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம். சோ கேரட் பீட்ரூட் எல்லாம் செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய சத்து வந்து முழுசா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பசங்க வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க பீட்ரூட் எல்லாம் பொறுத்த வரைக்கும். பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க பசங்க. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி அல்வாவோ இல்ல குருமாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். நாங்க வந்து பீட்ரூட்டை வந்து பிரியாணிலயும் சேர்த்துருவேன். ஓகே, அது கொஞ்சம் கலர் மாறினாலும் டேஸ்ட் பிளேவர் நல்லா இருக்கும். கலந்து பீட்ரூட்டையும் அதுல கலந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் பிளேவர் நல்லா இருக்கும். சூப்பர். இப்ப இங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இதுல பால் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நிறைய ஊத்துனீங்கன்னா வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் பால் சேர்க்கணும். ஒரு 2-3 தடவை வரைக்கும் நம்ம பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். குக்காக அதை வந்து ஊத்தி நல்லா இருக்கும். மறுபடியும் ஊத்தணும். இருக்கும் மறுபடியும் ஊத்தணும். ஃபர்ஸ்டே நீங்க நிறைய ஊத்துனீங்கன்னா அது கட்டி ஆகுறது ரொம்ப டைம் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும் போது அது நல்லா சீக்கிரம் சீக்கிரம் கட்டி ஆயிடும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலும் யூஸ் பண்ணலாம், இல்லன்னா நம்ம பிளைன் பால் கூட யூஸ் பண்ணி, ஏன்னா இதுல நம்ம குக் ஆகுது இல்ல, அதனால பிளைன் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி குக் ஆக ஆரம்பிச்சிடும். பால் நல்லா கட்டி ஆகும் போது மறுபடியும் யூஸ் பண்ணணும். இந்த கேரட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்ப யூஸ்வலா சில்வர் பாத்திரத்துல செய்யறதுக்கோ இந்த மண்சட்டில இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும்ல, சீக்கிரம் இருக்கிறோம். அந்த மண்சட்டியோட வாசனையும் நல்லா இருக்கும். இதுல இப்ப பாருங்க நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் பால் சேர்க்கிறோம் நம்ம. இதுக்கு எப்படியும் ஒரு 1/2 கிலோ கேரட்டுக்கு 300-400 வரைக்கும் பால் தேவைப்படும். ஓகே, சோ 1/2 லிட்டர் மேக்ஸிமம். இப்ப இப்படியே தான் பண்ணுவோமா இல்ல சர்க்கரை எப்ப போடுவோம்? இது நல்லா வெந்து கட்டி ஆகும் போதுதான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்பவே நம்ம சேர்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் இலகி இதாயிரும். கேரட் வந்து வேகாம போயிரும். இது வந்து உங்களுக்கு பசங்க இப்படி பிடிக்கல அப்படின்னா
நீங்க அரைச்சு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னால அரைச்சு சக்கை எடுத்து, ஆனா இந்த ஸ்டேஜ்ல நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அரைச்சு கூட கிண்டிக்கலாம். டைம் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த இழுக்கிறது அப்படி இல்ல, இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கேரட் அப்படியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கேரட் அப்படி முழுசா இருக்கிறது தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஓகே, பால் சேர்த்து வெந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை சேர்க்கணும். அப்படி பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், வீட்டுல தெரியாம குடுக்கணும் பசங்களுக்கு. அந்த கேரட் அப்படி முழுசா இருக்கு அப்படின்னு எடுத்து போடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ குக் ஆயிடுச்சுல? குக் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்ப நல்லா நல்லா குக்காக நம்ம பால் சேர்க்க போறோம். இதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம அதிகமா சேர்த்தா ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். அப்பதான் வந்து இருக சேர்க்கணும், இல்லனா அப்புறம் குக் ஆகுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம கொஞ்சமா ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். யூஸ்வலா எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கேரட் குக் ஆக? இதுல வந்து ஒரு குக் ஆகுறதுக்கு எப்படியும் 20 minutes ஆகும், 20-25 minutes ஆகும். அது நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வெந்தாதான் அந்த பிளேவர் நல்லா இருக்கும். இல்லனா சாப்பிடும் போது அந்த கேரட்டோட நறுக்கு யூஸ்வலா நம்ம ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன் சொல்றது பா சம சிம்பிள் போல இருக்கு, டக்குனு முடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க வந்து மண் சட்டின்றதுனால நம்ம எடுத்துட்டு கை எடுத்துட்டு நிக்கிறோம். இதே இது நீங்க சில்வர் பாத்திரம் அப்படின்னு கிண்டிட்டே இருக்கணும், அடி புடிச்சிரும், டக்குன்னு அடி புடிச்சிரும். அப்ப நீங்க வந்து இத இந்த சைட்ல உள்ளத இப்படி வலிச்சு விட்டுட்டு கிண்டிட்டே இருக்கணும், கை எடுக்காம கிண்டணும். அப்பதான் அது அந்த அல்வா பதத்துக்கு வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கை வலிக்காம சமைக்கணும்னா அதுக்கும் மண் சட்டி தான் சப்போர்ட் பண்ணுது. இதுவே ஆமா, டெஃபினெட்லி அது டக்குனு நான் ஸ்டிக்கா வச்சா கூட டக்குனு ஒட்டிடும். நான் ஸ்டிக்லயே வச்சு நான் நான் ஸ்டிக் தானே வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுட்டு நீங்க அந்த பக்கம் போக கூடாது. அது வந்து நீங்க எவ்வளவு தூரம் கிண்டுறீங்களோ அப்பதான் அது நல்லா இருக்கும். சோ அல்வா வந்து சுவையாவும் கரெக்டாவும் செய்யறதுக்கு, அதே சமயத்துல உங்க கைவலியும் கம்மியா, ஐ மீன் கைவலி இல்லாம செய்யறதுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப சக்கரை வந்து இப்ப ஆட் பண்ணாம இன்னும் டைம் இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும். நம்ம ஓரளவு முக்கால்வாசி பால் சேர்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளவுதான், இப்ப இது வந்துட்டு திக்கானதோ நம்ம வந்துட்டு சக்கரை சேர்த்துறோம். இது திக்கானதோ நம்ம சர்க்கரை சேர்த்துலாம். ஓகே, சோ இது திக்காகட்டும், அதுக்கு அப்புறம் சக்கரை சேர்த்து அது சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் இலகி வரும், அந்த மெல்ட் ஆகுற சமயம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகே, அவ்வளவுதான், சக்கரை சேர்த்துட்டு நம்மளுடைய அல்வா வந்து ரெடி பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர் பை டார்லிங் மசாலா, அம்மாவின் கைமணம் மாராசு நிகழ்ச்சியில ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர் பை டார்லிங் மசாலா, அம்மாவின் கைமணம் மாராசு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சமைச்சிட்டு இருக்கிறது கேரட் அல்வா. ஆமா, செம்மையான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. சோ நல்லா திக்கா ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல சீனி போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம எடுத்திருக்க கூடிய 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டுக்கு 1/2 லிட்டருக்கும் கம்மியா கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிருந்தோம். இப்ப சர்க்கரை எந்த அளவுக்கு? சர்க்கரை வந்து 1/4 கிலோ கேரட்டுக்கு 200 கிராம் அளவு சர்க்கரை தேவைப்படும். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா 150 கிராம் கரெக்டா. ஓகே, சோ சர்க்கரை போட்டது இன்னும் கொஞ்சம் அப்படி தண்ணியாயிட்டு மிக்ஸ் ஆகுது. இப்ப நம்ம இதுல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, ஏலக்காய் பொடி பொடி இல்ல முழு ஏலக்காய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். முழு ஏலக்காய் போட்டீங்கன்னா அது வந்து எடுத்து அப்படி தூர போட்டுருவாங்க, அதனால நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டீங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இப்ப நம்ம இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஓகே, இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்க நல்லா கட்டியாக ஆரம்பிக்கு. வெறும் பாதாம் முந்திரி அதான் போடணும், அதிக்கானதும். சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வசன் டிவி நேயர்களுக்காக எப்படி இந்த அல்வா நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சொல்லிடுங்க பாப்போம். நான் வேணா கிண்டிட்டேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி பாதாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப அதே பாத்திரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து துருவுன கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா பால் சேர்த்து வேக வச்சிருங்க. இது வேகும் போது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா வேக வச்சிருங்க. இதே மாதிரி 3 தடவை பால் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப ஃபைனலா கொஞ்சம் அதிகமா பால் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு கட்டியானதும் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க.
இப்ப இது நல்லா கட்டியானதும் கடைசியா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சுவையான கேரட் அல்வா தயார். எஸ் கேரட் அல்வா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டேஸ்ட் பண்ணிட போறோம். சோ ஏனா இன்னும் கொஞ்சம் திக் ஆச்சுன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். சோ டெஃபினட்டா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு டிஷ்னா அது வந்து ஸ்வீட் வெரைட்டிஸ் தான். அதுலயும் கேரட் அல்வா வெரைட்டிஸ் இன்னொரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்லயே வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுனா அது அல்வாஸ் தான். சோ அல்வாலேயே வந்து நார்மலா செய்யக்கூடிய இந்த மைதா வச்சு செய்யக்கூடிய அல்வா அப்படி எல்லாம் விட கோதுமை அல்வா செய்வாங்க. கோதுமை அல்வா வந்து ரொம்ப ப்ராசஸிங் அதிகம். அது வந்து கோதுமை பால் எடுத்து அதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல கையெல்லாம் விட்டு போயிடும். ஓகே இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுடைய அல்வாவை எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்ப வந்து இதுல வந்து நீங்க கேரட் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வால்நட்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா கேரட் அல்வா மட்டும்தான் இல்ல, பீட்ரூட் அல்வா பண்ணலாம். இதே மெத்தட்லயே இதே மெத்தட் பீட்ரூட் அல்வா பண்ணலாம். அப்புறம் அந்த பூசணி அல்வா பண்ணலாம். சோ நல்லா இறுகிடுச்சு இல்ல. இப்ப ஃபைனலா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அல்வானாலே நெய் தான் கெட்டியாக நெய்யை விட்டு விட்டு அது அப்படியே தனியா வர வரைக்கும் நெய் தனியா வர வரைக்கும் இப்ப கொஞ்சமா இல்ல 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 ஃபைனலா கொஞ்சம் சேர்த்து மேல வைக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்க நல்லா கட்டியா இருந்து அப்படியே ஒட்டுது பாருங்க. இப்ப நம்ம ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். ஏன்னா எப்படி நீங்க வச்சீங்கன்னா அந்த பாத்திரத்திலே வைக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆயிரும். இப்ப நீங்க இப்படியே எடுத்துடலாம். சூடு குறைய 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 கட்டி ஆயிரும். ஆனா இப்ப நம்ம சட்டி வந்து பாத்தீங்கன்னா சூடு அப்படியே இருக்கும். அதனாலதான் இப்ப மெயினா எடுத்துடுறோமே. எடுத்துட்டு எப்படியே விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி பிடிச்சுக்கும். சில்வர் பாத்திரத்துல செஞ்சு அடிபிடிச்சிடும். அது செய்யும் போது இல்லாதது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்துடும். இல்ல ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒரு பிளேட்ல நல்ல நெய் தடவிட்டு இதை அப்படியே கொட்டி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா கேரட் கேக் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இதை விட திக் ஆக கூடாது. இந்த ஸ்டேஜ்லயே அப்படியே எடுத்துடலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஆக பரவலா விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸும் கரெக்டா பசங்களுக்கு வந்து விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களும் லேர்ன் பண்றதுக்கு இந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த பசங்க இருக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து அவங்களும் ஆச்சரியம் ஒரு எக்ஸைட்மெண்டோட சாப்பிடுவாங்க. இது நீங்க வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு விடும்போது அந்த டிஃபரெண்ட் ஷேப்ஸ் பார்த்தாலே அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏன்னா இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அப்புறமா ஃப்ரூட்ஸ் அப்படிதான் கொடுக்கணும். ஸ்நாக்ஸ் வேற எதுவும் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க கொடுக்க கூடாதுன்றாங்க. ஆக்சுவலா அவங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுறாங்க. அது மாதிரி நம்ம இப்ப வெஜிடபிள் செய்யறப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது என்ன டெஃபினெட்லி இது ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். சோ அதனால இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்களும் உட்பட்டு சாப்பிடுவாங்க. சோ சுட சுட அல்வா செம்மையா இருக்குங்க. சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பவுல் வேற யாருக்கும் நான் தரமாட்டேன், இது எனக்கு மட்டும்தான். சூப்பரா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட மறுபடியும் உங்களை நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கீழ அடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டார்லிங் மசாலா அம்மாவின் கைமன மாரா சுவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சித்ரா. பை பாய்.